ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜி. வெல்கம் டு மை சேனல். பிறந்த வீடு விசஸ் புகுந்த வீடு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட தீபாவளி செலப்ரேஷன் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த வருஷம் தீபாவளி கொஞ்சம் அதிகமான சந்தோஷத்தோட ரொம்ப ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணோம். ஆமாங்க, இந்த தீபாவளி எங்கள் பிறந்த வீட்டில் செலப்ரேட் பண்ணேன். அங்கே எங்கள் அண்ணனுக்கும் அன்னைக்கும் திருமண நாள், அண்ணனுக்கு பிறந்த நாள்னு எல்லாமே ஒரே நாள் வந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணேன். வாங்க, எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். எங்களோட பிறந்த வீடு ஊருக்குள்ளே இருக்கனால எனக்கு காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எப்பவுமே நான் வீட்டில் பூஜை பண்ணிட்டு தான் போவேன். அந்த மாதிரி காலையிலே எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு நைவேத்தியமாக ஏதாவது படைக்கணும். தீபாவளின்னா எண்ணெய் சட்டி வச்சு ஏதாவது பலாரம் செய்யணும்னு சொல்லுவாங்களே, அதனால கொஞ்சமாக ரவா பணியாரம் தான் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு தான் அண்ணன் வீட்டுக்கு போனேன். இந்த மாதிரி தீபாவளி அன்னைக்கு வந்து எங்களுக்கு ஆந்திராவில் கார்த்திகை மாதம் வந்து தீபாவளி மறுநாள் இருந்து ஆரம்பிக்கும். அதனால் தீபாவளிக்கு நிறைய தீபங்கள் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி தான் நான் காலையில் வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு சாயந்தரம் லக்ஷ்மி குபேர பூஜைக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் கிளம்பி போனேன். கிளம்பி போகும்போதே அண்ணனுக்கு கல்யாண நாளுங்கிறனால சரி கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கேக் வாங்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயாச்சு. அண்ணன் வீட்டுக்கு போனால் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன் இவ்வளோ நேரமாக வரல அப்படின்ட்டு எல்லாருமே அண்ணன் பசங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணி கிச்சனில் ரொம்ப மும்மரமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. உளுந்த வடை, பருப்பு வடை, அதே மாதிரி ரவா பணியாரம், குலாப் ஜாமுன் எல்லா வெரைட்டிஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே நான் போனால் என்ன விசேஷம்னாலும் சரி, பண்டிகை நாட்கள்னாலும் சரி, போனதுமே அண்ணி கூட வேலை பார்க்குறதுக்கு கிச்சனுக்குள்ளே போயிடுவேன். அந்த மாதிரி தான் அண்ணி மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு வேலை பார்க்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரி வடையெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு அண்ணி பாருங்கள் எண்ணெய் டப்பாவுக்கு கவர் மாட்டி வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் பிசு பிசு போட சேர்ந்து தூசி ஒட்டும்போது போகாது, இந்த மாதிரி கவர் மாட்டி வச்சா அழுக்காகாமல் இருக்குன்னு சொன்னாங்க. இதுவும் நல்ல டிப்பாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் இருக்க பைரவாவையும் எங்கள் பிறந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. அவனும் ஜாலியாக படுத்துட்டு பசங்களோட விளையாடிட்டு இருந்தான். என் ஹஸ்பண்டும் என் மருமகனும் கொஞ்சம் கேலி பண்ணிட்டு சிரிச்சிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே எங்கள் பசங்க, அண்ணன் பசங்க எல்லாருமே கேக்கை ரெடியாக எடுத்து வச்சுட்டு கட் பண்ண வாங்கன்னு சும்மா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நாங்கள் கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருந்தோம். கேக் கட் பண்ணிவிட்டு வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பசங்க ரொம்பவே கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரின்ட்டு முதல்ல கேக் கட் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு அதுங்குள்ள பூஜை ரூமில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ணி எல்லா பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து பூ மாலையெல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டு பலகாரம் சுட்டதும் பூஜைக்கு வச்சு நம்ம சாமி கும்பிட்டலாம் அப்படின்ட்டு பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறமா சரி கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பசங்க சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்ட்டு முதல்ல அண்ணனும் அண்ணியும் கேக் கட் பண்ணாங்க. கல்யாண நாளும் பிறந்த நாளும் ஒரே ஒரு நாள் வர்றதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ணியோட தம்பி வந்து யூஎஸ்லேருந்து வீடியோ காலில் பார்த்துட்டு இருந்தாங்க. சென்னையில் தங்கச்சியும் வீடியோ காலில் பார்த்து விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக சேர்ந்து கேக் கட் பண்ணோம். அண்ணன் வந்து தீபாவளி அமாவாசை அன்னைக்கு பிறந்ததுனால நாங்கள் எப்போவுமே தீபாவளி அன்னைக்கு தான் அண்ணனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த தடவை நவம்பர் 12ஆம் தேதி தீபாவளி வந்ததுனால அன்னைக்கு அவங்களுக்கு கல்யாண நாள், அதனால எல்லாமே ஒரே நேரம் வந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா அண்ணன் அண்ணி எல்லாருமே எங்கள் வீட்டுக்கார காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அண்ணன் வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, ரொம்பவே ஃபேமிலியோட க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களும் வந்து எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக கேக் கட் பண்ணி அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாருக்கும் விபூதி பூசி ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தார். பசங்க எல்லாருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது விசேஷம் போது சாமி கும்பிட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் விபூதி பூசுவோம்ல,
புது துணியெல்லாம் முதலே போட்டுட்டாங்க பசங்க. அதனால் சாமி கும்பிட்டு விபூதி பூசியாச்சு. இதுங்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. முடியவும் அப்புறம் எல்லோரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடித்தாச்சு. சாப்பிட்டு முடிக்கவே 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறமா அன்னை பொண்ணு மெஹந்தி போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி என்னையை கூப்பிட்டு உட்கார வச்சு மெஹந்தி போட்டுட்டு இருந்தா. பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்கான்னு. அவன் நல்ல மெஹந்தி போடுவாள். எனக்கு வந்து மருதாணியை அரைச்சி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி பசங்க தொந்தரவு பண்ணும்போது போட்டுக்குவேன். அதுக்குள்ள மத்தியானத்துக்கு அண்ணி லஞ்சும் பண்ணிட்டாங்க. காலையில் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டதுனால சிம்பிளாக பண்ணட்டோம் அப்படின்ட்டு சாம்பார் கேரட் பொரியல் ரசம் அப்பளம்னு பண்ணியிருந்தாங்க. லஞ்சையும் சாப்பிட்டுட்டு மாடியில் இருக்க அப்பா ரூமுக்கு போயிருந்தேன். அப்பா ரூமில் ஒன்று பார்த்தா அப்பா நினைவுகளாக இருக்கும். எதை பார்த்தாலும் அப்பா ஞாபகம் வரும். அதிகமாக நான் மாடிக்கு போகிறதில்ல, ஏன்னா அப்பா நினைவாகவே இருக்கும். அப்பா ஒன்றொன்றும் செஞ்சதெல்லாம் அங்கே இருக்கும். இந்த மாதிரி இந்த டேபிள் வந்து அப்பா 30 வருஷத்துக்கு முத அவர் கையால் பண்ணின டேபிள். அது இப்போவுமே பெயிண்ட் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இங்கே தான் உட்காந்துட்டு அப்பா போகிறவங்க வரவங்கள பார்த்துட்டே இருப்பார். நான் கிளம்பும்போது மேலேருந்து தான் பார்த்து போயிட்டு வாமான்னு சொல்லுவார். அதனால் கீழே எட்டி பார்த்துட்டு இந்த மாதிரி நினச்சிட்டே நின்றுருந்தேன். இந்த பைப்புக்கு பாருங்கள், இந்த மாதிரி சைக்கிள் டியூப்பை மாட்டி விட்டு தண்ணி ஃபோர்ஸாக ஒழுகிறத இந்த மாதிரி மாட்டி விட்டு செட் பண்ணி வச்சுருந்தாரு. இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு நினைவும் அப்பா நினைவுகள் மேலே நிறையா இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டே கீழே எட்டி பார்த்துட்டு இருந்தா பசங்கள்லாம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொழுந்தனார் பசங்க, அன்னை பசங்க எல்லாம் பட்டாசு வெடிக்கவும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு. பட்டாசு வெடிக்கவும் வெடிக்கவும் அன்னை பையன் டான்ஸ் ஆடிட்டே இருந்தான். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஜாலியாக பசங்களோட பட்டாசு வெடிச்சிட்டு நான் அதிகமாக பட்டாசுலாம் வெடிக்க மாட்டேன். அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன் சாயந்தரம். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி குபேர பூஜை ஆரம்பித்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி எல்லாம் ரெடி பண்ணி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கே 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு தானே பூஜை பண்ணுவோம். இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றி இந்த மாதிரி 3 மண்கலயங்கள் இருக்கு இங்கே விற்பாங்க ஆந்திராவில். அதில் வந்து 9 வகையான தானியங்கள் நவதானியங்கள் சொல்லுவாங்கள்ல, அதை போட்டு லக்ஷ்மி தேவிக்கு வந்து பூஜை பண்ணேன். காயின்ஸ் போட்டு பண்ணலாம், மஞ்சள் குங்குமம் போட்டும் பூஜை பண்ணலாம், அதே மாதிரி வாசனை மலர்கள் வச்சும் பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே பூஜை பண்ணுவேன். இந்த மாதிரி தீபங்கள் நிறையா ஏற்றி தீபங்களுக்கெல்லாம் கற்பூர ஆரதி காமிச்சு அந்த தீபத்தை எடுத்துகிட்டு போய் வெளியில் வாசலில் வைப்போம். ஆந்திராவில் இப்படி தான் பண்ணுவோம். தீபங்கள் நிறைய ஏற்றுறது இங்கே தீபாவளிக்கு ரொம்பவே விசேஷமாக பண்ணுவாங்க. எவ்வளவு தீபம்னாலும் ஏற்றலாம். அந்த மாதிரி வகையில் நான் நிறையவே தீபம் ஏற்றுவேன். சாமிக்கிட்டையுமே தீபம் நிறைய ஏற்றும்போது பார்க்குறதுக்கே ரொம்பவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதனால் நான் தீபம் வந்து எப்போவுமே நிறைய ஏற்றுவேன். பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். எத்தனை வகையான கலர் கலரான லைட்டிங்ஸ் போட்டாலுமே நம்மளுக்கு அந்த தீப ஒளியில் இருக்க அழகு இருக்காது இல்லைங்க. பூஜை நடந்துட்டுருக்கையிலே கீழே எல்லோரும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா தீபங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சுட்டு ஏன் பசங்க வந்து ரொம்ப அதிகமாக பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையில பட்டாசு அதிகமாக வெடித்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. இப்போல்லாம் பட்டாசு வேணுமான்னு கேட்டால் அவங்க விருப்பப்படுறதில்லை. இந்த மாதிரி பொல்யூஷன் அதிகமாக பண்ணக்கூடாதுமா, வேணாம் பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த தடவை பட்டாசே வெடிக்கலை பசங்க ரெண்டு பேருமே. சரி, அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்ட்டு நானுமே பட்டாசு எதுவும் வாங்கவே இல்லை. வீட்டில் அழகாக லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணி இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு வாசலில் எல்லாமே கோலம் போட்டு இந்த மாதிரி தீபத்தில் அலங்காரம் பண்ணுவாங்க. ரெண்டு பக்கம் வாசல் இருக்கிறதுனால இன்னொரு பக்கமே தீபம் ஏற்றிட்டு அழகாக இந்த மாதிரி தீபத்தால் அலங்காரம் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த லக்ஷ்மி தேவி அந்த வாசலை பார்த்தாலே நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்கங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். வாசலை பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நான் தீபாவளியை
அழகாக சந்தோஷமாக ரொம்பவே ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணேங்க. இந்த மாதிரி லக்ஷ்மி குபேரை பூஜை பண்ணும்போது வீட்டுக்குமே ரொம்ப நல்லது. குட்டி குட்டி வளையல்கள் விற்பாங்க, அந்த வளையலையும் போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கும்போது, பூஜை பண்ணும்போது வீட்டுக்கு ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அதுவும் தீபாவளி அமாவாசை அன்னைக்கு லக்ஷ்மி குபேரை பூஜை வந்து ரொம்பவே நல்லது. அந்த வகையில் நான் பண்ணின தீபாவளி பூஜை, தீபாவளி செலப்ரேஷன் இதுதாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இந்த வருஷம் தீபாவளியை செலப்ரேட் பண்ணேன். மெயினாக இந்த பூஜை பண்ணுறதில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே திருப்தியாக, மங்களகரமாக, ரொம்பவே அழகாக பூஜை பண்ண மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் எனக்கு தீபாவளி இந்த மாதிரி தாங்க போச்சு. ரொம்ப சந்தோஷமாகவே செலப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.